सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं अयानिधिं देहभृतं शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। यति नृपतिपदकमल सकलविध बन्धुं करिशिखरिपति सुचिरकृतवासं भज हृदय कविकथक हरिमपि चरङ्ग क्षितिरमण चरण युग सतत कृत सेवम्। यत्पदाम्बोरुहध्यान विध्वस्था शेषकर्मण वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामितम्। स्वादयन्ह्य सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुना स्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। எம்பெருமானை அனுபவிக்கணும்னா அது நமக்கெல்லாம் தெரியாது. எப்படி அனுபவிக்கணும்ன்றத அளவந்தாரும் ஆழ்வார்களும் நமக்கு சொல்லி கொடுக்குறா இந்த ஸ்தோத்திரங்கள்னால. இதுக்கு பின் ஸ்லோகத்துல யாரெல்லாம் எம்பெருமானை அனுபவிக்க முடியாது, எம்பெருமானை தெரிஞ்சுக்க முடியாதுன்றத சொல்லி சொன்னார். நைவாசுர பிரகதையாக பிரபவந்தி போத்தம் என்பதாக ஆசுர பிரகிருதிகளாக இருந்துட்டு இருக்கிறவர்களுக்கு எம்பெருமான் எதிரையே நின்றா கூட அவளால் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னார். எத்தனையோ வழிகளை சொன்னார். இப்போ உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை வழி? உன்னுடைய சௌசல்யத்தை பிரகடனம் பண்ற, நீ எல்லாருக்கும் நடுவில் எவ்வளோ உத்கிருஷ்டமான உயர்ந்தவனாக இருந்த போதிலும் கூட ஒரு நிரந்தரண சம்சலேஷம், இப்படி உத்கிருஷ்டமா இருக்கிறவங்க கூட தவன்னையும் தாழ விட்டுட்டு கொண்டு எங்களோட ஒரு சம்சலேஷம் ஏற்படும்படியாக நீ பண்ற, அப்படி பண்ணாலும் உன்னை தெரிஞ்சுக்காத இருந்துருக்க, உன்னுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை காண்பிக்கிற, உன்னுடைய திருமேனியை பார்க்கச்சேயே தெரிஞ்சுக்கலாம், இது அப்ராகிருதமான திருமேனி நம்மளது மாதிரி இல்லைன்றது அப்பவும் தெரிஞ்சுக்கல, உன்னுடைய அகடித கடனா சாமர்த்தியம் அந்த சரித்திரங்களை பார்த்தாவது உன்னிடத்துல யாரான ஈடுபடுறான்னாக்கா அப்பவும் ஈடுபடாத போயிடுறான். அது மாத்திரம் இல்லை, இது வந்து உன்னோட சாஸ்திரங்கள்னால தெரிஞ்சுக்க முடியறதா, இல்லை நீ சுத்த சத்துவமயமாக இருக்கிறதுக்கான கொண்டு உன்னை தெரிஞ்சுக்கிறாடா, இல்லை இதெல்லாத்தையும் காட்டிலும் விசேஷமாக இருந்துருக்கிறது அந்த பெருமா பகவத் விஷயத்தை தெரிஞ்சவா அவளுடைய வாக்கை கொண்டு உன்னை தெரிஞ்சுக்கிறப்பன்னா, இவ்வளவு இருந்தும் கூட உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு இருந்தும் கூட நெய்வாசுர பிரகிருதையாக பிரபவந்தி போத்தம் அசுர பிரகிருதிகளாக இருந்துட்டு இருக்கிறவளால உன்னை அறிந்து கொள்ள முடியவே முடியாது என்பது சொல்லி முடிச்சார். இப்போ அந்த ஆசுர பிரகிருதிகள் அறிவதில்லைன்னு சொன்ன யாராலையுமே அறிய முடியாதவனாக நீ இருந்துட்டு இருக்கியன்னா என்று அடுத்தது ஒரு கேள்வி வருது. திரிபிகி குணமயைகி பாவைகி ஏபிகி ஏபிகி சர்வமிதம் ஜனாஹ மோஹிதம் நாபி ஜானாதி மாமேபியா பரம் அவ்வய அவ்வயம் என்பதாக எம்பெருமானை கீதையில சொல்லுகின்றார். சத்வம் ரஜசு தமசு என்று சொல்லப்படுகின்ற மூன்று குணங்களாலே ஆன பிரகிருத்தினாலே சூழப்பட்டவர்களாக இருந்திருக்கார். திரிபிகி குணமயி பாவைகி ஏபிகி சர்வமிதம் ஜெகத்து, இந்த பிரகிருதியே ஒரு மாய, இந்த மாயினாலே சூழப்பட்டவர்களாக இருந்திருக்கிற உலகத்துல இருக்கிற அத்தனை ஜனங்களும் மோகிதம் நாபிஜானாதி, அத்தனை ஜனங்களும் மாயினாலே மோகிக்கப்பட்டதாக இருக்கின்றன, ஆகையால ஒன்ன தெரிஞ்சுக்க முடியல. அது பெருமாள் சொல்றேன், மாம் ஏபியா பரம் அவ்யயம், நீ ராமனா அவதாரம் பண்ணிருந்தாக்கா சாதாரண மனுஷனா தான் நினைக்கிறேன், நீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணிருந்தாக்கா உண்மையும் ஒரு திருவாயிருபாடியில இருக்கக்கூடிய ஒரு இடைக்குள்ளத்துல இருக்கிற ஒரு இடையனாக தான் உன்னை எல்லாரும் நினைக்கிறவர்களாக இருந்துருக்கா. இப்படி ஆனா இவர் எப்பேற்பட்டவர், பெருமாள் எப்பேற்பட்டவர்னா உத்கிருஷ்டமானவர், அழிவே இல்லாதவர்,
அவர் நித்தியமாக இருந்துட்டு இருக்குவர் என்பதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதே இல்லை. இதனால எதனால தெரிஞ்சுக்க முடியல? இது பிரகிருதி, இந்த பிரகிருத்தினால தெரிஞ்சுக்க முடியல என்பதாக சொல்லுகின்றார். ஆழ்வார் பாசுரத்தை பார்க்கணும், அற்புதமான ஆழ்வார் பாசுரம். அதை கொண்டுதான் சொல்ற, யாரும் ஓர் நிலமயன் என அறிவறிய வெம்பெருமான், யாரும் ஓர் நிலமயன் என அறிவெளிய வெம்பெருமான், பெருமோர் ஆயிரம் பிரபல உடைய வெம்பெருமான், பெருமோர் உருவமும் உளதில்லை இளதில்லை பிணக்கே. நம்மாழ்வார் அருளி செய்கின்ற பத்துடை அடியவர் கிழவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் என்பதாக, அடியவர்க்கு எளியவனாக ஆசிரித்த சௌலபியத்தோடு இருந்திருக்கோ, ஆசிரித்தால் யார் இருந்திருக்காளோ அவர்களாலே சுலபமாக அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருந்திருக்கவன், பிறர்களுக்கு அறிய வித்தகன் பிறர்களுக்கு அறிய முடியாதவனாக இருந்திருக்காங்க. இதனுடைய விளக்கமாக ஒரு பாசுரம் சொல்றார் அதே தசகத்துல, யாருமோர் நிலைமையன் என அறிவறிய வெம்பெருமான். திருவாய்மொழிக்கு திருக்குறுகை பிரான் பிள்ளான் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுதான் முதல் முதல்ல எம்பெருமானாராலே நியமிக்கப்பட்டு செய்யப்பட்ட வியாக்கியானம். பாஷ்யக்காரர் திருவுள்ளம் உகந்த ஒரு வியாக்கியானம் அது. அதுக்கு திருவாராயிரப்படி என்பதாக பெயர். அது பிள்ளான் வியாக்கியானம் சாகிறார். பிரதிகூலர்க்கு அரிய அரியனாம் இடத்தில், அரியன்னு சொல்லச்சு பெரியரா, அரியனாம் என்னும் இடத்தில்னு சொல்லச்சு அரியன்றது சின்னரா, அரிய அரியனாம் இடத்தில் அவர்கள் எத்தனையேனும் உத்கிருஷ்டரேயாகிலும் அவர்களுக்கு இன்ன சுபாவத்தை உடையன் என்று அறிய அரியன், யாருமோர் நிலைமையன் என அறிவறிய வெம்பெருமான் என்கிற வரிக்கு, அந்த முதல் வரிக்கு வியாக்கியானம் பண்ணுகிறார். யாருமோர் அப்படின்றதுனால எச்சத்தம், யார் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், எவ்வளவு உத்கிருஷ்டனாக இருந்தாலும், எவ்வளவு சிறந்தவனாக இருந்தாலும், ஜாத்தியினாலேயோ குணத்தினாலேயோ ஞானத்தினாலேயோ எல்லா பணத்தினாலேயோ ஐஸ்வர்யத்தினாலேயோ எல்லாத்தினாலேயும் எவ்வளவு சிறந்தவனாக இருந்தாலும் கூட, அதுக்குதான் யாருமோர் நிலைமையன் என அறிவறிய வெம்பெருமான். எம்பெருமானிடத்துல கணக்கு பக்தி பண்ணாதவனாக இருந்தான்னாக்கா, எம்பெருமானை ஆசிரியித்து அவனிடத்துல அவனே புகழ் என்று ஒரு எண்ணம் இல்லாதவனாக இருப்பானே ஆகில், அவனுக்கு அவனை பொறுத்தவரையிலும் அறிவறிய வெம்பெருமான், எம்பெருமான் இன்ன சுபாவத்தை உடையவன், இப்படிப்பட்டவன், இவ்வாறு குணங்களை உடையவன் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு அரிதாக இருக்கக்கூடியவன் அவன் என்பதாக சொல்லுகின்றார். இப்படி எம்பெருமானை எதை தெரிந்து கொள்ள இவ்வளவு படித்தவர்களாலேயே தெரிஞ்சுக்க முடியாது போயிடுத்துனாக்கா, நாம்பெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இவ்வளவு உத்கிருஷ்டமாக இருந்திருக்க மிக உயர்ந்தவர்கள் என்று உலகத்தில் போற்றப்படுபவர்களாலேயே கூட எம்பெருமானை அறிய முடியாது என்று சொன்னால், அதிநீச்சர்களாக இருந்திருக்கிற மிகவும் சாதாரணமாக இருந்திருக்கிற நம்மாலும் அறிவதற்கு அரியனாக இருப்பானோ என்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருகின்றது. அதனால நாம என்ன பண்றோம், எம்பெருமானை நாம சேவிக்கவே முடியாதா, எம்பெருமானை தெரிஞ்சுக்கவே முடியாதோன்னு விலகி போகும் ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்ப சாதிக்கிறார் அடுத்த வரியில உடனே பட்டுன்னு சொல்றார், பணி எங்கேயும் விலகி போக வேண்டாம், எம்பெருமான இடத்துல பக்தி பண்ணி அவனே புகழ்ன்ற எண்ணத்தோட இருப்பவனாக இருந்தாயானால் அப்போ பெருமாளை சம்பூர்ணமாக தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார். யாருமோர் நிலமயன் என அறிவெளிய வெம்பெருமான், யாருமோர் நிலமயன் என அங்க சொன்ன யாருமோருக்கு எவ்வளவு சிறந்தவனாக இருந்தாலும் அர்த்தம். இங்க சொல்ற இரண்டாவது வரியில சொல்ற யாருமோர்ன்றதுக்கு, நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், எவ்வளவுதான் தண்ணியனாக இருந்தாலும் கூட, அப்போ யாருமோர்ன்றது ஒன்னும் வாசிக்கல, பெரிய குலத்துல பிறந்தவன் சிறப்பெல்லாம் எதுவும் இல்லாதவனாக இருந்துருக்க, அப்படி இருந்தாலும் கூட எம்பெருமானிடத்துல உண்மையான பக்தியோடு இருக்கிறவனாக இருந்தாயானால், யாருமோர் நிலைமையன் என அறிவெளிய வெம்பெருமான், உனக்கு தன்னுடைய சுபாவத்தை எல்லாத்தையும் காண்பிக்கிறேரா, இன்ன சுபாவத்தை உடையவன் என்பதை
சுலபமாக அறியும்படியாக இருக்கின்ற எம்பெருமான். இதுதான் ஒரு சின்ன வரியில எம்பெருமானுடைய சுபாவத்தை ரெண்டு வரியில காண்பிச்சுட்டார் நம்மாழ்வார். பெருமோராயிரும் பிரபலவுடைய வெம்பெருமான், பெருமோர் உருவமும் உளதில்லை இளதில்லை பிணக்கே. பெருமோராயிரம் பிரபல உடைய வெம்பெருமான். இந்த எம்பெருமானுக்கு எத்தனை திருநாமங்கள் இருந்துருக்கு, 1000 திருநாமங்களுக்கு மேல இருந்துருக்கு. அது மாத்திரம் என்ன, எம்பெருமானிடத்துல இருக்கின்ற கல்யாண குணங்கள் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கின்றன. எம்பெருமான சேவித்தவனாக எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம், அந்த திருமேனியினுடைய அழகு இவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கு. பெருமோர் உருவமும் உளதில்லை இளதில்லை பிணக்கே என்று யாரெல்லாம் சொல்ல போற, இதெல்லாம் இல்லைன்னு சொல்றவாள்லாம் இருக்குன்றது இல்லை இல்லைன்றது இருக்குன்னு சொல்லி சொல்றது உளதில்லை இளதில்லை என்று. எம்பெருமான யார் தெரிஞ்சுக்காதவாளாக இருந்திருக்காளோ அவளுக்கெல்லாம் எம்பெருமானுடைய திருநாமங்களுடைய பெருமை தெரிய போறதில்லை, அந்த பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய பெருமை தெரிய போறதில்லை, எம்பெருமானுடைய குணங்கள் அதெல்லாம் எதுவும் தெரியாத போய் ஒரு வார்த்தைகளை ஏதோ சொல்லிட்டு இருக்க போறா. எவ்வளவு படித்தவர்களாக இருந்தாலும் எவ்வளவு சிறந்தவர்களாக இருந்தாலும் எவ்வளவுதான் நீச்சமாக இருந்தாலும் அவனே புகழ் என்று இருக்கின்றவர்களை பொறுத்தவரைக்கும் அத்தனை திருநாமங்களையும் தெரியும்படியாக எழுந்தருள் இருக்கின்றான். அவனுடைய சொரூபத்தையும் சுவாவத்தையும் சௌசல்யத்தையும் குணங்களையும் திவ்யமங்கள விக்கிரகத்தையும் வெளிக்காட்டி கொண்டு இவர்களாலே அனுபவிக்க கூடியவனாக எழுந்தருள் இருக்கின்றான் எம்பெருமான் என்று சொல்லுகின்றார். அதே சுவாமி நம்மாழ்வார் சொல்லுகின்றார், மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம், பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம். அது தொழுவது என்பது ஒரு மனசார இல்லாமல், பெருமை எல்லாரும் ஊர்ல இருக்கவெல்லாம் வெய்யப்புறாளேன்றதுக்கோசரம் கோவிலுக்கு வந்துட்டு போனான்னா அவளை பொறுத்த வரைக்கும் அவன் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம், மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், உண்மையிலேயே இந்த சேவையை நாம விட்டுட்டோமேன்னு ஏங்குறவர்களாக இருந்தான்னாக்கா அவளுக்கெல்லாம் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் மெய்யனாகும் என்று நம்மாழ்வார் அருளி செய்கின்றார். இப்போ இதுக்கு மின் பாசுரத்தில் ஸ்லோகத்துல நைவாசுர பிரகிருதையா பிரபவந்தி போத்தம் என்கிற இடத்துல யாருமோர் நிலைமையின் என அறிவறிய வெம்பெருமான் என்பதை அருளி செய்தார். இந்த ஸ்லோகத்துல இவர் அருளி செய்கின்றார், அளவந்தார், யாருமோர் நிலைமையின் என அறிவழிய வெம்பெருமான் என்பதை. இப்படிப்பட்ட சிறப்பையுடைய எம்பெருமானை யாருமே தெரிந்து கொள்ள முடியாமல் போயிடுமோன்னா கட்டாயம் சில பேர் தெரிந்து கொள்ளும்படியாக இருக்கின்றார்கள். ஆகையால அவர்களாலே அவர்களால் நிச்சயமே சேவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக சொல்லுகின்றார். மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி மாசிரிதாகாம் பஜன் ஜனன்ய மனசகாம் ஞாத்வா மாம் பூதாதிம் அவ்வயம். ஏற்கனவே சொல்லச்சே சொன்னார், ஆசுர பிரகிருதிகளாக இருந்திருக்கவா எம்பெருமானை அறிந்து கொள்வதில்லை என்பது. இப்போ மறுபடியும் கிருஷ்ணன் சொல்லுகின்ற ஒரு வாக்கியத்தை கொண்டு சொல்லுகின்றார், தெய்வீம் பிரகிருதி மாசித்தாக மகாத்மானகா, மகாத்மாக்களாக இருந்திருக்கிறவர்கள் ஆசுர பிரகிருதி இல்லாமல் தெய்வீம் பிரகிருதியும் தெய்வ பிரகிருதியை ஆசிரித்தவர்களாக இருக்கின்றவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவ என்னை அறிகின்ற பஜந்தி அனன்ய மனசாகா, அவர்கள் எல்லோரும் வேறு ஒரு எண்ணம் இல்லாமல் என்னையே அடைகிறார்கள் என்பதாக சொல்லுகின்றார். அனன்ய மனசகா என்பதை பார்க்க வேண்டும். வேறொருவரிடத்திலே எம்பெருமானிடத்தில் வைக்கும் அளவு பிரீத்தி வைக்காதவர்களாக, வேறொருவரிடத்திலே பரத்துவ புத்தி இல்லாமல் இருப்பவர்களாக, எப்பொழுதும் எம்பெருமானையே பகவானையே சிவன் நாராயணனையே நினைத்து கொண்டு இருப்பவர்களாக இருப்பவர்கள் துவாமாம் பூதாதிம் அவ்வயம். என்னை எப்படி அறிந்து கொள்கிறார்கள் என்று கேட்டால், அழிவில்லாதவனாக இந்த உலகத்துக்கும் சிருஷ்டிஸ்தி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக முழுமுதற் கடவுளாக அறிகிறார்கள் என்று சொல்லுகின்றார். அந்த நிலைமையை இந்த ஸ்லோகத்தினாலே ஆளவந்தார் அருளி செய்கின்றார். உல்லங்கித த்ரிவித சீம சமாதிசாயி சம்பாவனம் தவ பரிபிரடிமஸ்வபாவம் மாயாபலேன பவதாபி நிகூஹ்யமானம்
पश्यन्ति केचिदनिशम् त्वदनन्यभावाः. அளவுந்தார் ஸ்லோகத்தில் இது 16வது ஸ்லோகம். இதற்கு முன்பு ஆசிரிய பிரகதிகளானபடியால் பகவத் தத்துவத்தை அறிய இயலாமையை சொன்னார். பகவத் தத்துவத்தை அறிவதற்கு உதவி புரிவைகள் எவை என்பதை சொல்லுகின்றார் இந்த ஸ்லோகத்திலே. இதற்கு முன் ஸ்லோகத்தில் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பொழுது ஒரு விஷயத்தை சுவாரஸ்யமாக சொல்றார். நல்ல விஷயங்கள்லாம் துஷ்டர்களுடைய கண்ணுக்கு படக்கூடாது, பட்டா அனர்த்தமாயிடும். எம்பெருமானை காட்டில் நல்ல விஷயம் வேற எதுவுமே கிடையாது, அவரை காட்டிலும் நல்ல வஸ்து வேற எதுவுமே கிடையாது. ஆகையால அசுர பிரகதிகளாக இருக்கிறவர்களுடைய கண்ணில் புலப்படாத முடி பார்த்துக்கிறார். ஆகையால அவ கண்ணில் புலப்படல. நல்ல வஸ்துக்கள் நல்லவர்களிடத்துல கிடைச்சதுன்னாக்க அவள்லாம் என்ன பண்ணுவா, பகிர்ந்து கொண்டு எல்லோரும் சாதுக்கள் எல்லோரும் அனுபவிப்பார்கள். அந்த ரீதியில எல்லோரும் அனுபவிக்கும்படியாக நல்லவர்கள் கண்ணுக்கு புலப்படும்படியாக எம்பெருமான் எழுந்தருளியிருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். இது எம்பெருமான் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த எப்படிப்பட்டவர்ன்றத தெரிஞ்சிட்டோம்னாக்க யாரால அவரை அணுக முடியும், யாரால அவரை அணுக முடியாது, யாரால அவரை தெரிந்து கொள்ள முடியும், யாரால தெரிந்து கொள்ள முடியாது என்பதை சாதாரணமா நாமே தெரிந்து கொள்ளலாம். இப்ப எம்பெருமான் எப்படிப்பட்டவன்றத சொல்றார். உல்லங்கித த்ரிவித சீம சமாதிசாயி சம்பாவனம். த்ரிவித சீமா, மூன்று விதமான எல்லைகள். மூன்று விதமான எல்லைகள் எப்படிப்பட்டதுன்னு தேசத்தக காலத்தக வஸ்துதக பரிச்சேதம் என்பதாக சொல்ல வந்தவர். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்று வேதம் சொல்லுகின்றது. எம்பெருமான் எப்படிப்பட்டவராக எழுந்துள்ளிருக்கு, பரபிரம்மம் எப்படிப்பட்டதுன்னு, அது சத்தியமாக இருந்துருக்கு, அது ஞானஸ்வரூபமாக இருந்துருக்கு, அது அனந்தமாக இருந்துருக்கு என்று சொல்லுகின்றார். அனந்தம் என்று சொன்னால் அது என்னென்ன அளவிட முடியாதது என்று பொருள். அது அனந்தமாக இருந்திருக்கிறது தேசத்தக காலத்தக வஸ்துதக. இது சில சில பொருட்கள் இந்த இடத்துல இருக்கு, அந்த இடத்துல இல்லை என்று சொல்லுகின்றோம். இப்பொழுது இருக்கு, இன்னொரு சமயத்துல இல்லைன்றது, ஒரு சமயத்துல இருந்தது இல்லை இனிமேல் தான் வரப்போறது என்பதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு காலத்தக வஸ்துதக. இந்த வஸ்துவில இருக்கு, இன்னொரு வஸ்துவில இல்லை என்று சொல்லக்கூடியதாக இதெல்லாம் ஒரு வரையறை, ஒரு பரிச்சேதம். இந்த பரிச்சேதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக எம்பெருமான் எழுந்தருள் இருக்கார் என்று சொல்றார். ஏன்னா தேச பரிச்சேதம் இவரிடத்துல கிடையாது, இவர் விபுவாக எழுந்தருள் இருக்கார். எல்லா இடத்திலும் நீக்க மர நிறைந்து இருப்பவராக இருப்பதனாலே அவருக்கு தேசத்தை கொண்டு இந்த தேசத்துல இருக்கின்றார், இன்னொரு தேசத்துல இல்லை என்று சொல்ல முடியாது. நித்யை வீஷா ஜெகன் மாதா விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினி என்பதாக சொல்லுகின்றார் விஷ்ணு புராணத்துல. யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயும் த்விஜோத்தம் என்று. எம்பெருமான் எப்படி எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்து இருக்கின்றாரோ அப்படியே பிராட்டியும் நீக்கமர நிறைந்து இருக்கின்றார் எல்லா இடத்திலையும். பெருமாள் எப்படி விபுவாக இருந்துருக்காரோ பிராட்டியும் விபுவாக இருந்துருக்கா. அப்போ பெருமாளும் பிராட்டியுமாக இருந்துருக்கிற இந்த மிதுனம் தான் எல்லா இடத்திலையும் நிறைந்து இருக்கக்கூடியதாக இருக்கின்ற விபுவாக இருந்துருக்கா. ஆகையால தேசத்தக பரிச்சேதம் என்பது சொல்ல முடியாது, தேச பரிச்சேதம் என்பது சொல்ல முடியாது. இந்த இடத்தில் இருக்கின்றால் இந்த இடத்தில் இல்லை என்பதை இவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது என்பது. இப்படி இன்ன இடத்தில் இருப்பது இன்ன இடத்தில் இல்லாதது என்கிற ஒரு நிலைப்பாடு இல்லாமல் எல்லா இடத்திலும் நீக்க மர நிறைந்து இருப்பவர்கள் இவர்கள். பெருமாளும் பிராட்டியுமாக இருந்துருக்கிற ஒரு பிரம்ம ஒரு மிதுனம் அதை சொல்லுகின்றார் தேச பரிச்சேதம் என்பது. இந்த சிம்ஹாவதாரத்துல சிம்ஹனை பத்தி அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். பக்தஸ்ய தானவசிஷோ பரிபாலனாய பத்ரான் சிம்மகோனாம் அதிஜக்முசஸ்தே தம்பைக வர்ச்ச மதுனாபி கரீஷ நூனம் திரைலோக்கியமே ததக்கிலம் நரசிம்ம கர்ப்பம் என்பதாக.
இந்த உலகனைத்தும் நரசிம்ம கர்ப்பமாக இருந்திருக்கு, நரசிம்மனை உள்ளடக்கியதாக இருந்திருக்குன்னு சொல்றாரு. எப்போ ஒரே ஒரு கம்பத்தை விட்டுட்டு மீதி எல்லா கம்பத்திலயுமா பெருமாள் என்ன பண்ணுறா, எல்லா கம்பத்திலயும் இருந்துருக்கான். ஹிரண்யகசிப்பு கேட்க போறான், அவன் தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பான் என்று பிரகலாதன் சொன்ன உடனே இந்த தூணில இருப்பானான்னு ஒரு தூணை காண்பிச்சு கேட்க போறான், அதுலயும் இருப்பான்னு அவன் பிரகலாதன் சொல்ல போற. அந்த பிரகலாதன் சொல்லச்சே அதை எட்டி உதச்சாக்க அதில் பெருமாள் இருக்கிறான்னு பார்க்க போகச்சே எந்த தூணு அவன் கேட்பான் எந்த தூணில் அவன் கேட்க மாட்டான்னு தெரியாததுனால எல்லா தூணிலையும் பெருமாள் இருந்துட்டு இருக்கிறான். தம்பைக்கு வர்ஜ மதுநாதி கரீசனூனா திரைலோக்கியமேத்த தக்கிலும் நரசிம்ம கர்ப்பம் என்பதாக சொல்லுங்க. ஒரே ஒரு தூணு தான் எட்டி உதச்சதுனால நரசிம்மனுடைய வெளிப்பாடு என்பது ஏற்பட்டது. ஆனா மீதி எல்லா தூண்கள்லையும் இன்னைக்கும் பெருமாள் நரசிம்மனாக எழுந்துள்ள இருந்திருக்கார் என்று ஒரு அனுபவம், அந்த நரசிம்மாவதாரத்தினுடைய அனுபவம். இன்னைக்கும் பார்த்தோம்னா நரசிம்மாவதாரத்தை இன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி இன்னைக்கு அந்த காலத்துலலாம் இப்போ எங்கே கம்பம் இருந்துட்டுருக்கு, ஆங்களில் எங்கெங்கெல்லாம் கம்பம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு கோலம் போடுவான், அந்த கம்பத்தை சுற்றி ஒரு கோலம் போடுவான் இன்னைக்கு. ஏன்னா அந்த கம்பத்துலலாம் நரசிம்மன் எழுந்துள்ளிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி எம்பெருமான் தேச பரிச்சேதம் இல்லாமல் இந்த ஊர்ல இருக்காரு அந்த ஊர்ல இல்லை, இந்த இடத்துல இருக்காரு இந்த இடத்துல இல்லைன்றதாக, இது தேச பரிச்சேதத்துக்கும் சொல்லும் வஸ்து பரிச்சேதத்துக்கும் சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு. எம்பெருமான் விபுவாக இருக்கிறதுனால தேச பரிச்சேதம் இல்லாமல் இருந்துருக்கார். எம்பெருமான் நிச்சயமாக இருந்துருக்கார், அழிவில்லாதவராக இருந்துருக்கார், எப்பவுமே இருந்துருக்கிறவராக இருக்கிறதுனால கால பரிச்சேதம் அன்று இருந்தவர் இன்று இருந்தவர் நாளை இருக்க போறதில்லைன்றதெல்லாம் இல்லாமல் எப்பொழுதுமே எழுந்துள்ள இருக்கிறவர். ஆகையால கால பரிச்சேதம் கிடையாது, காலத்தினாலே அளவிட முடியாதவராக இருந்துருக்கார். அது மாத்திரமில்ல, எம்பெருமானுடைய எம்பெருமானுக்கு சகல பதார்த்தங்களும் சரீரமாக இருந்துருக்கு, எம்பெருமான் ஆத்மாவாக இருந்துருக்கார். ஆகையால சேத்தனா சேத்தனங்கள் எல்லாவற்றையும் சரீரமாக உடைய எம்பெருமான் எல்லா பதார்த்தங்களுக்கு உள்ளுக்குள்ளேயும் இருந்து கொண்டு ஆத்மாவாக இருந்து கொண்டு எல்லா பதார்த்தங்களையும் எழுந்துள்ளிருக்கார். இந்த வஸ்துவில் இருக்கார் இந்த வஸ்துவில் இல்லைன்னு சொல்ல முடியாதபடிக்கு அந்த வஸ்து பரிச்சேதம்னு சொல்லுகிறது, சொல்ல முடியாதபடிக்கு எழுந்துள்ளி இருந்துருக்கவர். இதனாலே வரையறை செய்ய முடியாதவராக இருந்துருக்கவர். இப்படிப்பட்ட எம்பெருமான் த்ரிவித சீம இப்படி மூன்று விதமான பரிச்சேத ராகித்யத்தை எல்லாமையை சொல்லிவிட்டு சமாதிசாயி என்பதாக அடுத்ததை சொல்லுகின்றார். சமாதிசாயி ஒத்தாரும் மிக்காரும் இல்லாதவன் என்பதாக சொல்லுகின்றார். ஒத்தாரும் மிக்காரும் இல்லைன்னு எம்பெருமானுக்கு சமமாக ந ரூபகா அனேன கஷ்டன என்பது இவருக்கு ந சமஹா அனேன கஷ்டன இவருக்கு சமமாக வேற யாருமே கிடையாது என்பதை சொல்லுகின்றார். நத்த சமஷாபியதிகச்ச திருஷ்யதே நத்வத் சமோத்யபியதிகா குதா அந்யஹா, இது கண்ணனே சொல்ற வார்த்தை, அது அர்ஜுனன் வாயிலால வாக்குனால கீதையில சொல்லப்பட்டவர். நத்வத் சமஹா அஸ்தி அபியதிகா குதா அந்யஹா, உனக்கு சமமானவாளே கிடையாது, அப்போ உன்னை காட்டில சிறந்தவர்களாக எங்கேந்து இருக்க போற என்று சொல்லுகின்றார். உனக்கு சமமானவர்களும் உன்னை காட்டிலும் சிறந்தவர்களும் யாருமே காணப்படவில்லை என்று வேதம் ஓதுகின்றது. ஆழ்வார் சாதிக்கின்றார், ஒத்தாரும் மிக்கார்களும் தந்தனக்கின்றி நின்றான், ஒத்தாரே மிக்காரே இளையாய மாமாயா என்பதாக, ஒத்தார் மிக்கார் இல்லாதவராக எழுந்துள்ள இருந்திருக்கிற மாமாயன் என்று எம்பெருமான் ஆச்சரியமான சக்தியை உடையவன் என்று சொல்லுகின்றார். சமாதிசாயி என்பதை இதையே ஆளவந்தார் இங்கு அருளி செய்கின்றார். சமாதிசாயி என்று சமமாகமோ அதிசயமாக உன்னை காட்டிலும் மிக்கவனாக சிறந்தவனாகவோ இல்லாதவனாக, இப்படிப்பட்ட எண்ணங்கள், இது இந்த எண்ணமே இல்லாததாக இருக்கணுமா, இந்த எண்ணங்களுக்கு சம்பாவனையே இந்த சம்பாவனமே
ரொம்ப அதாவது இப்படி நினைச்சு கூட பார்க்க முடியாதவராக இருந்துருக்கார். த்ரிவித ஸ்ரீமுக், அதாவது அனந்தனாக எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானுக்கு இந்த த்ரிவித சீமை பரிச்சேதம் வரையறை, தேசத்தினாலோ காலத்தினாலோ வஸ்துவினாலேயோ எம்பெருமான் வரையறுக்க முடியவன் முடிந்தவன் என்கிற எண்ணத்திற்கு அப்பாற்பட்டவனாக இருந்துருக்கார். அந்த எண்ணமே எம்பெருமான் விஷயத்துல வரையாது. அதே மாதிரி எம்பெருமானுக்கு சமமானவர்களோ எம்பெருமானை காட்டிலும் மேம்பட்டவர்களோ ஒருவர்கள் இருப்பார்கள் என்கிற எண்ணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக எழுந்தருளி இருக்கிறவர் அம்பர். அந்த எண்ணத்து எண்ணமே வராது என்று சொல்லுகின்றார். ஒரு பெரிய மகான் இருந்தருளி இருக்க அவரை பார்த்தோம்னாக்க ரொம்ப நித்தியம் கர்மாக்கெல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கவர், அவரை சாயங்காலம் 6 மணிக்கு பார்க்குறோம், நம்மளோட இருந்துருக்க பேசிட்டு இருக்கார். இதெல்லாம் ஆயிடுச்சு. ஒரு 7 மணிக்கா ஏதோ வேற ஒரு காரியம் பண்ணுறோம், பார்க்கச்சு இவர் சந்தியாவந்தனம் பண்ணியிருப்பாரா, அவர் சாப்பிட உட்காந்துட்டாரு என்று அந்த எண்ணமே நமக்கு வராது. ஏன்னா அவர் நித்தியகர்ம அனுஷ்டானங்களை விடாத பண்றவர். அவரிடத்துல போய் இவர் சந்தியாவந்தனம் பண்ணியிருப்பாரா இன்னைக்குன்ற வார்த்தை கேட்கவே முடியாது, நினைச்சே பார்க்க முடியாது தானே ஒரு நிலை அது. ஆனா பெரியவாளா இருந்துருக்கிறவா அவ பசங்களுக்கு எல்லாம் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டாக்க, இந்த சந்தியாவந்தனம்ன்றது சின்ன பசங்களா இருக்கிறவாளை பார்த்து ஒவ்வொரு வேளையும் அவ சந்தியாவந்தனம் பண்றத பார்க்கலன்னாக்க, அப்ப இந்த வேலை நீ சந்தியாவந்தனம் பண்ணிட்டியான்னு கேட்டுட்டு தான் சாதம் போடணும். அப்பதான் அது வந்து அதனுடைய ஒரு முக்கியத்துவம் தெரியும். இத்தனை வயசு ஆனால் கூட எனக்கு இன்னைக்கு கூட அம்மா வந்து சாயங்காலம் போனோம்னாக்க எங்கேயோ பேசிட்டு இருக்கிறது இது பண்ணிட்டு இருக்கிறது தான் பார்த்துருந்தாள்னாக்க, அப்புறமா நான் சந்தியாவந்தனம் பண்றத பார்க்காத போயிட்டாள்னாக்க, சாப்பிட உட்காந்து பார்த்தா இல்லடா நீ சந்தியாவம் பண்ணிட்டியா சாயங்காலம் அப்படின்னு கேட்டுட்டு தான் சாதம் போடுவா. ஆகையால அதனுடைய ஒரு முக்கியத்துவத்தை நாம தெரிஞ்சுக்கிறது. இங்க பெருமாள் விஷயத்துல சொல்லச்சே இவர் ஒத்தார் மிக்கார் என்பதற்கெல்லாம் இப்படிப்பட்ட வார்த்தையே சொல்லுவதற்கே இவரை காட்டிலும் ஒத்தவர் இவருக்கு சமமானவர்கள் இருக்கிறார்கள், இவரை காட்டிலும் சிறந்தவர்கள் இருப்பார்களோ என்கிற ஒரு எண்ணத்துக்கே அப்பாற்பட்டவராக எண்ணத்துக்கெல்லாம் கடந்தவராக எழுந்தருள் இருக்கின்றார் என்பதை சொல்கின்றார். அழ்வான் அருளி செய்கின்றார் தேவ பெருமாளை. முதல் ஸ்லோகத்திலேயே வரதராஜஸ்தவத்துல ஸ்வஸ்தி ஹஸ்தி கிரி மஸ்த சேகர சந்தனோது மயி சந்ததம் ஹரி நிசமாத்யதிகம் அப்யதத்தயம் தேவமௌபநிஷதி சரஸ்வதி. ஹஸ்திகிரி மஸ்த சேகர சந்தனோது மயி சந்ததம் ஹரி. இந்த திருவத்திகிரி மலையின் சிரோபூஷணமாக இருந்திருக்கிற எம்பெருமான் எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும், எனக்கு மங்களம் உண்டாகும்படியாக பண்ணட்டும், எப்பொழுதும் மங்களம் உண்டாகும்படியாக பண்ணட்டும் என்பதாக பிரார்த்திக்கின்றார். அது எப்படிப்பட்டவராக எழுந்தருள் இருக்கிறார் அந்த திருவத்தி மலையிலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் என்று நிசமாபியதிகம் என்பதாக, அவருக்கு சமமாகவோ அவருக்காட்டிலும் சிறந்தவராகவோ யாரும் இல்லை என்று நான் சொல்லல, அபியதத்தையும் தேவம் உபனிஷதி சரஸ்வதி உபனிஷத் வாக்கியங்கள்லாம் சொல்லுகின்ற அப்பேற்பட்ட எம்பெருமான் அவனை சொல்லுகின்றார். அவன் எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும் என்பதாக சொல்லுகின்றார். இதுல இன்னொரு விஷயம், த்ரிவித சீம சமாதிசாயின்னு சொன்னார். சமமானவன் இல்லைன்னு சொன்னாலே போறோம், சமமானவன் இல்லைன்னு சமமானவனே இல்லாத போயிட்டார்னாக்கா அவர்காட்டில் இன்னும் சிறந்தவர்கள் மேம்பட்டவராக ஒருத்தர் இருப்பார்னு தெரியுமா, இருக்க முடியுமான்னா அது என்னத்துக்கு அதிசாயின்னு சொல்லி நிசமா அதிகம்னு அதிகமாக இருக்கிறத என்னத்துக்கு சொல்லணும், இது ஒரு கேள்வி. இதுக்கும் பதில் என்னன்னா இது ஒரு திருஷ்டாந்தம். அந்த ராமருக்கும் ராவணனுக்கும் சண்டை நடக்கிறது. இந்த சண்டை நடக்கச்சே ராமருக்கும் ராவணனுக்கும் உண்டான சண்டை எப்படி நடக்கிறதுன்னா இன்னொரு இடத்துல சண்டையை காண்பிச்சு இந்த மாதிரி சண்டை நடந்ததுன்னு சொல்றதுக்கு இன்னொன்று இல்லாததாக இருந்துருக்கு, அந்த மாதிரி தான் இருந்துருக்கு. அதாவது இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்வதற்கு இதுவே தான் எடுத்துக்காட்டாக இருந்துருக்கு. இங்க சமுத்திரம் எப்படி இருந்துருக்கோம் என்று கேட்டோம்னாக்க அந்த சாகர சாகரோபமஹா, சாகரம் சாகரம் மாதிரி சமுத்திரம் சமுத்திரம் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஏரியை காண்பிச்சு இந்த மாதிரி இருக்கும்னு ஒன்று சொல்ல முடியுமான்னா, ஆகையால இது ஏரிய வேணா சமுத்திரமாட்டம் இருக்குன்னு வேணா சொல்லலாமே தவிர
ஏரியை காண்பிச்சு இந்த மாதிரி சமுத்திரம் இருக்கும்னு சமுத்திரத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அதே மாதிரி ஆகாசம் எப்படி இருக்கும்னா ஆகாசம் ஆகாசம் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ராமராவணையோர் யுத்தம், ராமராவணையோர் இவன் ராமருக்கும் ராவணனுக்கும் நடந்த சண்டை எப்படி இருக்குன்னா ராமருக்கும் ராவணனுக்கும் சண்டை சண்டை மாதிரி தான் இருக்குமே தவிர இதுக்கு எடுத்துக்காட்டா இன்னொன்று சொல்ல முடியாது. பெருமாள் எப்படி இருப்பாருனாக்கா பெருமாள் பெருமாள் மாதிரி தான் இருப்பாரு தவிர இன்னொன்று காண்பிச்சு இந்த மாதிரி பெருமாள் இருப்பாருன்றத சொல்லவே முடியாது. அப்போ இவருக்கு சமமாக இன்னொரு பொருள் இல்லை என்பதை, இவருக்கு சமம் இவரே தான், இன்னொருத்தர் கிடையாது என்று சொல்லுவதற்கு இது நிச்சமம், சமமே இல்லாதவரன்னா இதுக்கே சொல்லியாச்சுன்னா அதிகம்ன்றதுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பினும் எங்கேயாவது எண்ணிட்டங்கள்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுறது, மீதி தேவதாந்திரங்கள்ல கூட சில இடங்கள்ல அந்த தேவதாந்திரங்களுக்கு சொல்ற பரத்வத்தை வச்சு எம்பெருமான காட்டிலும் மிக மிக உயர்ந்தவர்களாக அவர்கள்லாம் இருக்கின்றார்களோ என்று நினைச்சுட்டங்கள்னா என்ன பண்றதுன்றதுக்காக அதையும் கூட சேர்த்து சொல்றார் அவர். அங்க சொல்றார் இதுல வரதராஜ பஞ்சாசத்துல தேவப்பெருமாளை பத்தி சொல்ற, மத்தியே விரிஞ்சி சிவஜோர் விஹிதாவதாரஹாம் ஖்யாதோசி தத் சமதயா ததிதன்ன சித்ரம் மாயாவசேன மகராதி சரீரினம் த்வாம் தானேவ பஸ்யதி கரீஷய தேச லோகஹாம் மத்தியே விரிஞ்சி சிவயோர் விஹிதாவதாரஹாம். பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் நடுவுல பெருமாளாக எழுந்திருக்கிறார். பெருமாள் அவதாரமாக விஷ்ணுவாக எடுத்துருக்கார். பிரம்மா விஷ்ணு சிவன் என்று இப்ப இவளுக்கு நடுவுல இருக்கிறதுனால ஜனங்கள்லாம் நினைச்சுக்கிறாளாம் கேதோசி தத் சமதயா ததிதம் நது, அவர்களுக்கு பிரம்மா விஷ்ணு இவர்களுக்கு சமமாக எம்பெருமானும் எழுந்தொள்ளியிருக்கின்றார். விஷ்ணு பிரம்மா சிவன் இவர்களுக்கு சமமாக விஷ்ணுவும் எழுந்தொள்ளியிருக்கின்றார் என்று ஜனங்கள்லாம் நினைக்கிறார்களாம். அது கிடையாது, இதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை என்பதை அடுத்த பாதத்தினால சொல்கிறார். அப்படி எம்பெருமானுக்கு சமமாக யாருமே இல்லை என்பதை சொல்றார். நிசமாபியதிகமபியதத்தயம் தேவமோபனிஷதி சரஸ்வதி. உபனிஷத் வாக்கியங்கள் சொல்லிட்டு போட்டோம், என்னை பொறுத்த வரைக்கும் நான் சேவிக்கிறேன். சேவிச்ச உடனே என்ன தோன்றது பார்த்தா அந்த தேவ பெருமாளை சேவிச்சா என்ன கம்பீரம், என்ன பெருமாள் எப்படி எழுந்தருள் இருந்துருக்கார், அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை எவ்வளோ தோன்றது எப்படி சேவிச்சாலும் ஆச்சரியமாக இருந்துருக்கு. இன்னைக்கு தென்னேரியில் தொப்பம் கண்டருளி பெருமாள் எழுந்துருள்றார். அந்த தொப்பத்தில் சேவிக்கச்சு அந்த சிக்குதாடை சமர்ப்பிச்சுண்டு பெருமாள் அப்படியே தொப்பத்தில் ஜிலு 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 ஜிலுன்னு இந்த சாயங்கால வேலையில் அப்படியே பாராயணங்களோட பாராயணத்தோடையும் வேறு பாராயணத்தோடையும் அங்கே அந்த தன ஜனங்கள் நடுவில் இவ்வளவு கும்பலில் இவ்வளவு திருவாபரணத்தையும் சாத்திட்டு ஜாஜல்யமாக பிரகாசிக்கின்றார். உடனே இந்த தொப்பெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு ஊரெலாம் எழுந்த பிற்பாடு தண்டிகையில் எழுந்தருளி அதில் வச்சுக்க அந்த உள்ளுக்குள்ளே எழுந்துருள்ற அங்கேருந்து கிட்டு 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 கிட்டுன்னு ஹோய் 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 ஹோய்ன்னுட்டு பெருமாள் திரும்ப எழுறார். வரதா வரதான்னு சொல்லச்சே இதையும் அனுபவிக்கணும் அதையும் அனுபவிக்கணும். அதை சேவிக்கிச்சு என்னை சமாபியதிகம் அபியதத்தன்னா அந்த தேவப்பெருமாளுக்கு சமானம் தேவப்பெருமாள் தான். வேற என்னென்ன இவருடைய எம்பெருமானுடைய அந்த காம்பீரியத்தில் தேவப்பெருமாளுடைய காம்பீரியத்தை பார்த்து மயங்காதவா யாருமே கிடையாது. ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு பல் யோனிகள் தோருழல்வோம் காண்தகு தோல் அண்ணல் தென்னத்தியூரர்கள் நெக்கீழ் பூண்டவன் பாளன். யாரு எம்பெருமானார சொல்றார்? திருவரங்கத்தமுதனார். நம்ம ராமானுஜர் எப்படிப்பட்டவர்? காண்தகு தோல் அண்ணல் தென்னத்தியூரர்கள் நெக்கீழ் பூண்டவன் பாளன். அந்த காண்தகு தோல் அந்த பெருமாள் அப்படி நெரிச்சுண்டு மார்பு நெரிச்சுண்டு அந்த கம்பீரமான ஒரு தோல் அழகு இருக்க அந்த தோல் அழகில் ஈடுபட்டவராக இருந்துள்ள இருக்கிறான் ராமானுசன். அந்த காம்பீரியம் அதுவும் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு சமயத்துலேயும் இந்த உற்சவ சமயத்துலேயும் ஒன்றும் இல்லாத நித்தியபடியில் எழுந்தொழிப்பார். இந்த கண்ணாடி அறையில் பெரிய திருவாபரணங்கள்லாம் ஒன்றும் இல்லை, நித்தியபடியாக சாத்தின்னு இருக்கிற ஒரு திருவாபரணங்களோட
ஒரு சரிக கைவிடிய சாத்திண்டு பெருமாள் எழுந்தருள் இருந்தார்னாக்க அவரை சேவிக்கணும். அப்படியே கண்ணில் செல்லம் வந்துடும் நமக்கு. நிச்சயமா பெதிகன் அவருக்கு சமமாகவும் அவருக்கு அதிகமாக அவரை காட்டிலும் சிறப்புடையவர்களும் யாரும் இல்லை என்று நாம்களே தீர்மானம் பண்ணச்சே உபனிஷத் வாக்கியம் கேட்கணுமாண்ணா என்று இதுவே மாதிரி திருவேங்கடமுடியான சேவிக்கிறோம். அந்த அனுபவத்தில் தான் இருக்கு. வெங்கடேஷ சமோதேவோ நபூதோ நபவிஷ்யதி என்று புராணம் சொல்லுகின்றது. திருவேங்கடத்துக்கு சமமான க்ஷேத்திரமும் திருவேங்கடத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு எம்பெருமானும் திருவேங்கடத்தில் எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானுக்கு சமமாக இருந்திருக்கிற தேவதையோ நபூதோ நபவிஷ்யதி. இதுக்கு முன்னையும் இருந்தது கிடையாது, எப்பவும் இல்லை, இனிமேலும் இருக்க போறதில்லைன்னு சொல்லி சொல்ற அப்படி ஒரு சேவை திருவேங்கடமுடையானுடைய சேவை. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு உபாசனம் மாதிரி உபாசனத்துல சொல்லச்சே எல்லாரும் எம்பெருமான் விஷயத்துல தான் ஈடுபடுற. அந்த ஈடுபடுத்து எம்பெருமானுடைய ஒவ்வொரு குணங்களில ஈடுபடுவது கொண்டு இது உபாசனங்களுக்கெல்லாம் பேதம் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய அனுபவத்துல ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் எம்பெருமான் இடத்துல இருக்கிற சிறப்பை சொல்லுகின்றது. ரங்கநாதனை சேவிக்கணும், சுவாகதோதார நேத்திரம் என்பதாக அப்படியே அந்த திருக்கண்கள் வாவான்னு கூப்பிடும்படியாக இருந்துருக்கு. அந்த ஊர்ல சொல்லின்ற இன்னைக்கு புறப்பாடு ஏகாதசி புறப்பாடு, இன்னைக்கு அமாவாசை புறப்பாடு, அந்த புறப்பாடு இந்த புறப்பாடுன்னு சொல்லுவான். எங்க புறப்பாடுன்னா எங்க எழுந்துருவே பெருமாளுக்கு வீச்சியில உற்சவமா வாசல்ல எழுவேறா பஞ்சபருவமா அங்க எழுவேறா இங்க இந்த மாடு வீதி எழுவேறா உத்தர மாடு வீதி அதாவது உத்தர வீதியில எழுவேறா சித்திர வீதியில எழுவேறா இல்ல உள்ளுக்குள்ள பிராகாரத்துக்குள்ள எழுவேறா எங்க எழுவே இதெல்லாம் நமக்கு தோணும். உள்ள போய் பார்த்தோம்னாக்க புறப்பாடுன்னா என்னென்ன, இந்த மண்டபத்துல இருந்து இறங்கி இப்படி இறங்கி அந்த பக்கமா எழுந்துடுவேன், மறுபடியும் அப்படியே வந்து அந்த வழியா ஏறி உள்ள எழுவர் கர்ப்பகிரகத்துல இருந்து அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு மண்டபத்துக்கு எழுறாரு, அவ்வளவுதான் புறப்பாடுன்னு. இவ்வளவுதானே இதுக்காக இவ்வளவு பிரமாதம்னா அந்த புறப்பாட போய் சேவிக்கணும். அத சேவிச்சோம்னாக்கா அந்த ரங்கநாதனுடைய அந்த சேவைய திருப்பி அந்த வச்சு கண்ணை வச்சு பார்க்க மாட்டோம். இத்தனை நாள் நாம சேவிக்காத போயிட்டோமே, எவ்வளவு தௌர்பாகியம் பண்ணவர்களாக போயிட்டோன்னு உடனே நமக்கு எண்ணம் தோணும். இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அவருக்கு சமம் அவர்தான், அவருக்கு சமம் அவர்தான்னு சொல்லும்படியாக எழுந்தருள் இருந்திருக்கிற எம்பெருமான் அவருக்கு சமம் அவராக இருந்திருக்கார், அவருக்கு சமம் அவரேதான் என்று ஏற்பட்டு விட்டதுன்னா அவரை காட்டிலும் அதிகமானவர் யாருன்றது வார்த்தையே வரவே போறதில்லை. ஆகையால அப்பேற்பட்ட முல்லங்கித திரிவிதசீம சமாதிசாயி சம்பாவனம் திரிவிதசீம சமாதிசாயி சம்பாவனம் உள்ளங்கிதமாக இருக்கின்றது. இந்த பெருமாளுக்கு அதாவது மூன்று விதமான வரையறைப்படுவதற்கும் வரையறைக்கு உட்பட்டவர் என்பதற்கும் அவருக்கு சமமாகவோ அவருக்கு மிக்காராகவும் மிக்காராகவும் இருக்கிறார்கள் என்கிற எண்ணங்களுக்கெல்லாம் தாண்டியவராக எம்பெருமான் எழுந்தருளி இருந்திருக்கார் என்று சொல்கின்றார். தவ அப்படி பிரத்யட்சமா பாக்குற மாதிரி இருந்திருக்கார் பெருமாள் பார்த்து உன்னுடைய என்று சொல்லுகின்றார். நீ பெருமாள் எப்படிப்பட்டவர், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் என்று பிரம்மா என்று உபனிஷத்துக்கள்லாம் சொல்லுகின்றன. அப்படிப்பட்ட எம்பெருமான் உன்னுடைய பரிபிரடிம சுவாவம் பரத்வத்யோதகமாக இருந்திருக்கிற ஒரு சுவாவம், பரத்வத்தை பரத்வமாகிற ஒரு சுவாவம். இந்த சுவாவத்தை பெருமாள் மறைச்சுக்கிறேராம், மீதி பேர்லாம் தெரிஞ்சுக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறான். மாயாபலேன பவதாபி நிகூக்கியமானம் மாயாபலேன பவதாபி நிகூக்கியமானம் பெருமாள் சொல்ற தெய்வீக குணமயே மம மாயா துரத்யா மம மாயா துரத்யா என்னுடைய மாயை என்பது இது மாயையை கடப்பது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்பதாக சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட திரிகுண ரூபமாக இருந்திருக்கிற மாயினாலே தன்னுடைய ஸ்வரூபத்தை அவரே மறைச்சுக்கிறாராம், அவர் மீதி பேர் தெரிஞ்சுக்க முடியாதபடி பண்றாராம். மாயாபலேனு மாயாந்து பிரகிருதி வித்யாது மாயினந்து மைய மகேஸ்வரம் என்று உபனிஷத்துக்கள் சொல்லுகிறது. இந்த பிரகிருதி தான் மாய, மாயையாக இருந்திருக்கவர் ஈஸ்வரன் எம்பெருமான். ஆகையால மாயாபலின இந்த குணமயமாக இருந்திருக்கிற பிரகிருதியினுடைய சாமர்த்தியத்தினாலே
உன்னாலேயே நிகூக்கியமானம் மறைக்கப்படுவதாக இருந்திருக்கிறது. தவ பிரடிமஸ்வபாவம் உன்னுடைய பரத்வம் என்று சொல்லுகின்றார். அல்லது மாயாபலேனா என்கிற சப்தத்துக்கு என்ன சொல்ல, எம்பெருமானுக்கு அசாதாரணமாக இருந்திருக்கு. எம்பெருமான் சுத்த சத்துவமயமாக எழுந்துள்ள இருப்பவர், அவர் நம்மை போன்ற ஒரு பிராகிருதமான சரீரத்திலே மனுஷனாகவே மீனாகவும் ஆமையாகவும் இப்படி எல்லாம் எம்பெருமான் சரீரத்தை எடுத்துக்கொண்டிருந்தாக்க, அப்படிப்பட்ட திவ்யமங்கள விக்கிரகத்துல நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்னாக்க, கர்மவசியாளாக இருக்கிறபடினால இவரையும் ஒரு மீதி ஆமைகள் மாதிரியோ மீதி மீன்கள் மாதிரியோ அதே மாதிரிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அததான் இங்க சுவாமி தேசிகன் தேவப்பெருமாள் விஷயத்துல சாய்க்கிற, மாயாவசே நமகராதி சரீரிணம் துவாம் தானேவ பஷ்யதி கரீஷய தேசலோகஹ. மகராதி சரீரிணம் துவாம் தானேவ பஷ்யதி கரீஷய தேசலோகம். தேவப்பெருமாளே, இந்த ஜனங்கள்லாம் உன்னுடைய மாயினாலே நீ மகராதி சரீரம் நீ கூர்மமாகவும் மத்சியமாகவும் இந்த மாதிரி எல்லாம் நீ எடுத்துட்டேனா கூட, சரீரத்தை எடுத்துட்டேயானாலும் கூட உன்னை அதுகளாகவே நினைக்கிற மீதி ஜந்துக்கள் மாதிரி இந்த எம்பெருமான் எடுத்துட்ட அந்த உருவத்தையும் அப்படியே நினைக்கிறார்கள். இது லோகத்துல இருக்கிற ஒரு இயல்பு தானே. அந்த மாதிரி இதுவும் ஆயிட்டு போறது வேற என்ன பிரமாதம். உன்னை பிறர்களுக்கு சமமாக நினைச்சுக்கிறது இருக்கட்டு, பிரம்மாவுக்கோ சிவனுக்கோ சமமாக நினைக்கிறதுன்றதும் இது ஒரு உலகத்தாருடைய இயல்பு தான். யாரெல்லாம் பாக்கியம் பண்ணவர்களாக இருந்துருக்காளோ அவளால்தான் பெருமாள் இவைகளை காட்டிலும் வேறுபட்டவர் என்பதை அறிய முடியும். எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை அறிய முடியும். ஒரே ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கணும். பெருமாள் ஏழ்றையர் ஏழைச்சு பார்த்தோம்னா கருட வாகனத்துல ஏழ்றையர் சிம்மவாகனத்துல ஏழ்றையர் அந்த காம்பீரியத்தை எல்லாம் சேவிக்கிறோம். நெச்சபடியில கோவில்ல போய் நாம சேவிச்சுட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், பெருமாளை சேவிக்கிறோம். ஒரு வெள்ளக்காரன் வரான், ஒரு தேசாந்தரத்துல இருந்து ஒருத்தன் வரான், அவனும் இந்த சேவையெல்லாம் பார்க்கணும். அவன் என்னன்னு பார்ப்பான். அந்த இதை பார்த்தான்னா சில பேர் நம்ம மாதிரி விழுந்து விழுந்து சேவிக்க போறான்னா என்ன பண்ண போறான்னா, சில ஏதோ ஒரு ஒரு உருவத்தை வச்சுட்டு ஒரு லோகத்தாலே ஆன ஒரு உருவத்தை வச்சுட்டு இவெல்லாம் என்னமோ குதிச்சுட்டு இருக்கான்றது தான் அவன் நினைப்பானே தவிர அவன் திருஷ்டியில பெருமாளாவே படமாட்டேன். இதுதான் உலகத்துல இருந்துட்டு இருக்கிறது. அவன் திருஷ்டியில எல்லா பிம்பங்களும் இருக்க மாதிரி ஒரு கலை நுணுக்கத்தை தான் பார்ப்பானே தவிர, இது பிரதிஷ்டிதமா இருந்துள்ள இருக்கார், இங்க சுத்த சத்துவமயமா திவ்யமங்கள விக்கிரகம் இருந்துட்டு இருக்கு, இப்படிப்பட்டவர் எம்பெருமான்றத அவனால அறிய முடிய போறதில்ல. இதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு காரணம் பெருமாள் தானா. அவன் கண்ணுக்கு புலப்பட விட்டாத பண்றேர் இவாளுக்கு மாத்தம் பெருமாள்னு தெரிஞ்சுக்கும்படியாக பண்றேரா. மாயா பலேன பவதாபிநிகூக்கியமானம் பார்க்கணும். ஸ்ரீமத் ராமாயணத்துல யுத்த காண்டத்துல சொல்ற ரொம்ப ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். யுத்தம்லாம் முடிஞ்சு போயிடுறது. முடிஞ்சு போன பிறகு சீதா பிராட்டி இடத்துல ஸ்ரீதருடைய கொண்டு தெரிவிக்கின்றார். யுத்தம்லாம் ஆயிடுத்து, ராவண உதம் பண்ணியாச்சு, இந்த சமாச்சாரத்தை போய் சொல்லுன்னு ஹனுமாரும் போய் சொல்றார். சொன்ன உடனே ஹனுமார் என்ன பண்ற, அப்போ நீ சொல்லிட்டு சீதையினுடைய பதில் என்னன்றத என்னென்ன வந்து சொல்லுன்ற. பிரஹர்ஷேன அவருத்தா சார்னார், தான் என்ன சொன்னவோடோ, அதாவது சீதா பிராட்டி நினைத்த மாதிரியாகவே இலங்கை பாழாளாக செய்து தன்னை அழைத்து போவதற்காக வந்திருக்காருன்ற பார்த்த கேட்ட உடனே, இந்த சமாச்சாரத்தை கேட்ட உடனே ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினால வாயே திறக்கலையாம். அந்த சந்தோஷத்தினால வார்த்தையே வராது போயிடுதான் பிராட்டிக்கு. இந்த விஷயத்த போய் பெருமாளிடத்துல திரும்பி சொல்றார். பக்கத்துல விபீஷணர் இருக்கார். விபீஷணரை பார்த்து சொல்றார், ராமர் சீதா பிராட்டிய நன்னா ஸ்நானம்லாம் பண்ணி நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு சீதா பிராட்டி அழைச்சிட்டு வா என்பதாக சொல்லிவிட்டார். ஏன்னா இவர் லங்கைக்குள்ள போறதில்ல, லங்கை பட்டணமா போயிடுச்சு, இவர் காட்டுல தான் இருக்கணும், வெளியில இருந்துட்டு இருக்க. சீதா லங்கைக்குள்ள இருந்துட்டு இருக்கா, அது விபீஷணருடைய ராஜ்யம் ஆயிடுத்து. ஆகையால விபீஷணர் இடத்துல சொல்றார். அப்ப விபீஷணர் பிரார்த்திக்கிறார், ராமர் உன்னை பார்க்கணும்னு சொல்ற, நீ இப்படி வரணும்னு.
அப்போ சீதா பிராட்டி கேட்குறா, நான் இப்படியே வர்றேன்னு, இது 10 மாசமா எப்படி 10-12 மாசமா குளிக்காதெல்லாம் எப்படி இருந்துருக்காளோ, அழுக்குடைந்த உடம்போட இருந்துருக்காளோ, இப்படியே ராமனை நான் பார்க்குறேன்னா. அப்போ விபீஷணர் சொல்றார், ராமர் இப்படிதான் உன்னை அழைச்சு வர சொல்றேன். சரி, ராமருடைய திருவள்ள எப்படியோ அதை தான் நாம செய்யணும்னு சொல்லிட்டு அவ அப்படியே வரா. சீதா பிராட்டியும் வரா. வந்த பிற்பாடு பார்க்கணும், இந்த ஜனங்கள்லாம் எட்டி எட்டி பாக்குறது என்ன, இந்த குரங்குகள்லாம் எதுவுமே சீதா பிராட்டியை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. சீதா பிராட்டி எப்படி ஹனுமார் தவிர, ஆகையில எட்டி எட்டி பாக்குறது, இதெல்லாம் தடை செய்யாத அவளை நடந்து வர சொல்லுன்ற. அவர் நடந்து வரா சீதா பிராட்டி. வந்த பிற்பாடு அதோட மாத்திரம் நிக்கல, நீ என்னமோ நினைச்சிட்டு இருக்க, உன்னை மீட்டு செல்வதற்காக ராவண வதம் பண்ணேன்னு நினைச்சுக்காத. நான் வந்தது எதுக்குன்னா, இந்த இக்ஷ்வாக்கு வம்சத்துக்கு, தசரத சக்கரவர்த்தியினுடைய குலத்துக்கு ஒரு அவப்பெயர் வரக்கூடாது. தன்னுடைய மனைவியை கூட ரட்சித்துக் கொள்வதற்கு சாமர்த்தியம் இல்லாதவர்களாக அவர்கள் இக்ஷ்வாக்கு வம்சத்திலே ஒருத்தன் இருந்துருக்கான், தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரன் பையன் ஒருத்தன் இருந்தான்ற வார்த்தை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு பண்ணினே தவிர, இந்த சேத்துவை கட்டினதோ இப்படி ராவண வதம் பண்ணினதோ உனக்காக இல்ல. 10 திக்கும் விசாலமாக இருந்துருக்கு, நீ எந்த பக்கம் வேணாலும் நீ போயிட்டு வான்ற. அப்பவும் ஒன்னும் சொல்லல சீதா பிராட்டி. லக்ஷ்மணனை பார்த்து சொல்ற, இந்த அக்னி சிதையை மூட்டு, நான் அக்னி பிரவேசம் பண்றேன்றா. நீ பண்ணாதேன்னு சொல்லல ராமன், அக்னி பிரவேசம் பண்றா. அக்னி பிரவேசம் பண்ண பிற்பாடு தேவதைகள்லாம் சொல்றா, ராமனை பார்த்து கேக்குறா, நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க, இவள் யாருன்னு நினைச்சிட்டு இருக்க என்று. இவளை போய் சீதா பிராட்டி போய் இந்த மாதிரி சொல்லலாமா, நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா, அதுக்கு பெருமாள் சொல்ற வார்த்தை, ஆத்மானம் மானுஷம் மன்னே ராமம் தசரதாத்மஜம். நான் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா, நான் ஒரு சாதாரண மனுஷன், நான் தசரத சக்கரவர்த்தியினுடைய பையன், அவ்வளவுதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன், நான் ஒன்றும் வேற ஒன்றும் விசேஷமா நான் நினைக்கலையே அப்படின்ற. அவர் தன்னுடைய ஒரு பரத்துவத்தை மறைச்சிண்டு, தானே மறைச்சிண்டு காண்பிக்காமல் இருந்துட்டு இருக்கேனா. ஆத்மானம் மானுஷம் மன்னே ராமம் தசரதாத்மஜம் மாயாபலேன பவதாபினி குஹ்யமானம். உன்னாலேயும் மறைத்து கொள்ளப்பட்டுவதாக இருந்திருக்கு. கிருஷ்ணாவதாரத்துல பார்க்கணும், கிருஷ்ணாவதாரத்துல ஒரு வார காலம் கோவர்தன கிரிய ஒரே ஒரு சுண்டு விரலால தூக்கி பிடிச்சிட்டு இருக்கார் கிருஷ்ணன். இவ்வளவு மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது, அந்த திருவாயர்பாடியில இருந்திருக்கிற அத்தனை மக்களையும், அதோட மாத்திரமில்ல மக்களை மாத்திரமில்ல, அங்க இருந்திருக்கிற பசுக்கள் ஆடு மாடுகள் எத்தனை ஜந்துக்கள் உள்ளனவோ அத்தனை ஜந்துக்களும் இந்த கோவர்தனகிரியின் நிழல்ல துளி கூட மழை அதுங்கள் மேல படாதபடி ரட்சிக்கிற. இப்படிப்பட்ட ஒரு ஒரு யாராலுமே மனுஷ இயல்புல இருப்பவர்களாலே செய்ய முடியாத ஒரு காரியத்தை பெருமாள் செய்யற, கண்ணன் செய்யற. இத பார்த்துட்டே இருந்துருக்கா இந்த திருவாயர்பாடியில இருக்கிற ஆயர்கள்லாம். இது மறுபடியும் கோவர்தனகிரிய பழையபடி கீழே வச்ச பிற்பாடு கண்ணனை பார்த்து கேக்குறாளாம் அவள்லாம், தேவோவா தானவோவா துவம் என்பதாக, யக்ஷோ கந்தர்வ ஏவவா. அப்பா கண்ணா, எனக்கு ஒரு சந்தேகமா இருந்துட்டு இருக்கு, நீ என்ன தேவதையா, நீ என்ன யக்ஷனா கந்தர்வனா, யாருன்னு தெரியலையே என்று கேக்குறாளாம். ஏன்னா ஒரு மனுஷனால செய்ய முடியாத செயலை நீ செஞ்சிருந்தபடினால நீ தேவ யக்ஷனாகவோ கந்தர்வனாகவோ தான் இருக்க வேணும் என்கிற ஒரு தீர்மானம் பண்ணி உன்னதிய தேவதையா தானவனா யக்ஷனா கந்தர்வனா என்று கேக்குறான். அப்போ கண்ணன் பாக்குறேராம், ஓன்னு அழறேராம், என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுங்களே என்று. அகம்போ பாந்தவோ ஜாதகா, நான் உனக்கு பந்துவாக நான் பிறந்திருக்கிறவன், எப்பேற்பட்ட நீங்கள்லாம் என்ன கேட்கணும், அண்ணான்னு கூப்பிடணும், அத்தான்னு கூப்பிடணும், அம்மாஞ்சின்னு கூப்பிடணும்னு சொல்றதுக்காகவே உங்கள ஒருவனாக நான் இருக்கச்சே, என்னை பார்த்து தனிமைப்படுத்தி என்னை பார்த்து நீ போய் தேவனா கந்தர்வனா யக்ஷனா என்று கேட்கறங்களேன்னு சொல்லி பெருமாள் கஷ்டப்பட்டுக்கிறேன்.
இவருடைய பரத்துவத்தை அவரே மறைச்சுக்கிறாராம். அப்படி மாயாபலேன பவதாபி நிகூஹ்யமானம் பசந்தி கேதிதனிஷம் ஸ்வதனன்ய பாவாஹ. நீர் இப்படி மறைச்சுண்டேர்னா கூட உம்முடைய பிரபாவத்தை காட்டிலும் உம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருக்கிற பக்தர்களுடைய பிரபாவம் இன்னும் சிறந்ததாக இருந்திருக்கு. அவள்லாம் ஒன்ன நன்னா தெரிஞ்சுடுறா என்பதாக சொல்லுகின்றார். கௌசில்ய பாவித தியா பவதா கதஞ்சித் சஞ்சாதிதானபி குணன் வரதத்வதீயான் பிரத்யக்ஷயந்த்ய விகலம் தவ சந்நிகிருஷ்டாஹ பத்யுஸ்த்விஷாமிவ பயோதவ்ருதான்மயூகான். சுவாமி தேசிகன் தேவபெருமாளை பார்த்து சொல்றார். வரதராஜ பஞ்சாசத்துல கௌசில்ய பாவித தியா பவதா கதஞ்சித் சஞ்சாதிதானபி குணன் வரதத்வதீயான். பெருமாளுடைய பரத்துவத்தை காண்பிச்சார்னா பெருமாள்னு சொல்லிட்டு எல்லாரும் தூரம் விலகிடுவார்ன்றதுக்காக அந்த பரத்துவத்தை மறைச்சுண்டு நம்மளோட இருக்கிற நம்மள ஒத்தராக தான் இருக்கணும்ன்றதுக்காக சௌசல்யத்தை பிரகடனம் பண்ணிட்டு பெருமாள் எழுந்துள்ள நேர்னா கூட பெருமாள் மறைக்கணும்னு மறைச்சா கூட அவருக்கு அந்தரங்களாக இருந்துருக்கிறவா அவளுக்கு அவ வெளிப்படுத்தி பிரத்யக்ஷயந்த்ய விகலம் தவ சந்நிகிருஷ்டாஹ. உனக்கு சமீபத்துல இருந்துருக்கவர்கள் பிரத்யக்ஷமாக உன்னுடைய குணங்கள் மொத்தத்தையும் அனுபவிக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம், ஒரு மின்னல் இருந்துருக்கு, மின்னல் மேகத்தை காண்பிச்சு கொடுக்கறது. மின்னல் மேகம் இருட்டா இருந்ததுன்னா கூட இந்த மின்னல் மேக மின்னல் வந்ததுன்னா இவ்வளவு மேகம் இருந்துருக்குன்றது இருட்டிலையும் நமக்கு காண்பிச்சு கொடுக்கறதாக இருந்துருக்கு. அந்த மாதிரி உன்னை சேர்ந்தவர்களாக இருந்துருக்கிறவர்கள் உன்னை பரிபூர்ணமாக காண்பிக்கிறன. நீ பெருமாள் ஆக பெருமாள் மறைச்சேன்னா கூட மறைக்க முடியாததாக இருந்துருக்கு அவருடைய பிரபாவம். யா அவளுக்கா பெருமாளை காட்டிலும் சிறந்தவர்களான சிறந்த பிரபாவத்தை உடையவர்கள் பக்தர்கள், பெருமாளுடைய பக்தர்கள் என்பதை தெரியும். பவதாபி நிகூஹ்யமானம், நீ மறைச்சிட்டு காண்பிக்க கூடாதுன்னு நினைச்சியானா கூட அத்தையும் பார்க்கிறவராக இருந்துருக்கா. யாரு கேச்சித்து என்பதாக சொல்லுகின்றார். கேச்சித்து ஸ்வதனன்ய பாவாக, ஒரு சில ஸ்வதனன்ய பாவாக உன்னை தவிர வேற எதையும் நினைக்காதவர்களாக இருந்திருக்கிற ஒரு சிலர்கள் என்று சொல்லுகின்றார். உன் அவர்களுடைய ஞானத்திற்கு விஷயமாக ஆவது நீ ஒருவனே தான். உன்னையே எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருப்பவர்கள் அவர்கள் தான் ஸ்வதனன்ய பாவர்கள் என்று சொல்லுகின்றார். அப்பேற்பட்டவர்கள் அனிஷம் தொதனன்ய பாவாக, அனிஷம் அதாவது அனிஷம்ன்றத ரெண்டு இடத்துலயும் நினைத்துக்கலாம். அனிஷம் பசியந்தி தொதனன்ய பாவாக, அனிஷம் பசியந்தி அனிஷம் தொதனன்ய பாவாக. அனிஷம்னா எப்பொழுதும் என்பதாக அர்த்தம். இரவு பகல் என்று இல்லாமல் எப்பொழுதுமே எம்பெருமானையே நினைத்து கொண்டு இருப்பவர்கள் அவர்கள் உன்னை பார்க்கிறார்கள் என்று சொல்லுகின்றார். இரவு புகன்றது இந்த இப்பேற்பட்டதாக எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கார். இவருக்கு அனன்ய பாவா அப்படின்னா அந்யாபிகமனம், பெருமாள் தவிர வேற ஒருவரிடத்திலே போகாதவர்களாக இருந்திருக்கார். பெருமாளை தவிர வேற ஒருவரை எண்ணாமல் இருப்பவர்களாக இருந்திருக்கிறவர்கள், எல்லா சப்தங்களும் பெருமாளையே சொல்லுகின்றது என்கிற எண்ணத்தோடு இருந்திருக்கிறவர்கள், அந்நிய சிந்தை இல்லாதவர்களாக பெருமாளை தவிர வேற யாரையும் நினைக்காதவர்களாக இருந்திருக்கிறவர்கள், அப்படிப்பட்ட மகான்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறவர்கள் தான் இருப்பார்கள். சமஹாத்மா சுதுர்லபகா என்று எம்பெருமானே அருளி செய்திருக்கின்ற அப்பேற்பட்டவர்கள் பசியந்தி உன்னை பார்க்கிறார்கள் என்று சொல்கின்றார். சௌனக பகவான் அருளி செய்கின்றார். கலோ கிருதயுகம் தஸ்ய கலிஸ்தஸ்ய கிருதயுகே எஸ்யசேதசி கோவிந்தாக ஹிருதயே எஸ்ய நாச்சுதா. கலியுகமே கிருதயுகமாக ஆயிடும், கிருதயுகமும் கலியுகமாக ஆயிடும். கலியுகம் கிருதயுகமாக ஆறுது எப்போ அப்படின்னா கலோ கிருதயுகம் தஸ்ய எஸ்யசேதசி கோவிந்தா, எவருடைய மனதிலே எம்பெருமான்
எழுந்தருளி இருக்கின்றாரோ அப்பொழுது அவர்கள் கலியுகத்திலே இருப்பவர்களாக இருந்தாலும் கலியுகமே கூட கிருதயுகமாக ஆகும் என்று சொல்றார். கிருதயுகத்தில் இருக்கிறவர்களுக்கும் அவர்களுடைய ஹிருதயத்துல எம்பெருமான் பெருமாள் கணக்கு இல்லாத போயிட்டேர்னாக்க ஹிருதயே எஸ் நாச்சுதா கலிசஸ்ய கிருதயுகே, அந்த கிருதயுகமும் கலியுகமாக ஆயிடும்னு சொல்றார். அப்படி பச்சந்த் இப்படிப்பட்ட மகான்கள் எம்பெருமான் அந்த கலியுகம் கிருதயுகம்னு சொல்றதே அந்த பகவத் தியானம் செய்வதை கொண்டுதான் கலியுகமாகவும் கிருதயுகமாகவும் இருந்திருக்கின்றத தெரிவிக்கிறார். அந்த மாதிரி சில மகான்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்லாம் என் முகூர்த்தம் கணம் வாசித்தது ஒரு முகூர்த்த காலமோ ஒரு கண காலமோ எம்பெருமான நினைக்காமல் போயிட்டாள்னாக்கா அது நினைக்க முடியாது போயிடுத்துனாக்கா அப்போ பெரிய ஒரு ஆபத்து வந்துட்டதாக அவள்லாம் நினைக்கிறவாளாக இருந்திருக்கா. அப்பேற்பட்ட மகான்கள்லாம் சேச்சித்து அனிசம் தொதனன்ய பாவாக ஒன்னை தவிர வேறு எண்ணம் இல்லாதவர்களாக இருக்கின்ற மகான்கள் பார்க்கிறார்கள். அவள்லாம் தொதனன்ய பாவாக அனிஷம் பசியந்தி எப்பொழுதும் ஒன்னை பார்க்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார். பெருமாளை பார்க்கறதுன்னா எப்படி நேர பார்க்க முடியுமா, எப்படி பார்க்க முடியும் என்று கேட்டா சாஸ்திரங்கள்னாலே அறிந்து கொண்டு அந்த சாஸ்திரங்கள்னாலே அறிந்து கொண்ட பிறகு யோக மகிமையினாலே சாட்சாத்காரம் பெறுகிறார்கள், பெருமாளை சேர்க்கிறார். இத பார்க்கணும். குருகை காவலப்பன் என்று ஒரு மகான் எழுந்திருந்தார். அந்த குருகை காவலப்பன் சன்னதி இப்ப கூட இருக்கு ஸ்ரீரங்கத்துல, இந்த ராஜகோபுரத்துக்கிட்ட இருக்கு குருகை காவலப்பன் சன்னதி. அவர் யோகத்துல கிருஷ்ணனை சாட்சாத்காரம் பண்ணவர் யோக மகிமையினால. ஒரு சமயம் அந்த குருகை காவலப்பனை சேவிப்பதற்காக ஆளவந்தார் எழுந்தருளினார். ஆளவந்தார் எழுந்தருளும் பொழுது அவர் யோகத்துல கிருஷ்ணன் சேவை சாச்சுட்டே இருந்த, திடீர்னு பார்த்தா கிருஷ்ணன் சேவையாகலையாம். சேவையாகாத பார்த்த உடனே அந்த கண்ணை திறக்காதையே அவர் கேட்கிற, தொட்டை குலத்தார் எவரேனும் உண்டோ என்பதாக. பெருமாள் யோகத்துல இருக்கவாளையும் விட்டுட்டு இன்னொருத்தர பாக்குறேருனாக்கா அதுக்கு ஒரு பெரிய விசேஷம் இருக்கணும், மகாத்மியம் இருக்கணும். அது சொட்ட குலத்தை சேர்ந்தவர்களாக யாரானா இருந்தாள்னாக்கா அவளிடத்துல ஒரு அபிமானம் உண்டு. சொட்ட குலத்துல இருக்கிறவா யாரானா இங்க வந்திருக்காளன்னா என்னுடைய யோகத்துல இப்ப சேவையாகாத இருந்துருக்காரே யாருன்னா அடியேன்னு சொல்லி சொன்னாராம். அந்த ஆளந்தாருடைய வம்சத்தை சொட்ட குலம்னு சொல்றது, ஆதமனுகளுடைய வம்சத்தை சொட்ட குலம்ன்றது. அப்படி யோகத்தினால சாட்சாத்காரம் பண்றதுன்றது அடுத்ததுனால இப்படிப்பட்ட நிலையில கேச்சுன்னு சொல்ற ரொம்ப துர்லபமாக இருந்திருக்கிறவர்கள் அவெல்லாம் அந்த எம்பெருமானை அனிஷம் பசியந்தி எப்பொழுதும் பார்க்கிறார்கள் என்று அருளி செய்கின்றார் என்ற ஸ்லோகத்தினாலே. ஆகையால எம்பெருமான எம்பெருமானுடைய பரத்வத்தை கண்டு விலக வேண்டிய அவசியம் இல்லை. எம்பெருமானுடைய சௌலபியத்தை கண்டு சௌசீல்யத்தை கண்டு எம்பெருமானை அணுக வேண்டும் என்பதையும் இந்த ஸ்லோகத்தினாலே அருளி செய்கின்றார். அப்பேற்பட்ட எம்பெருமானை நாமும் ஆழ்வார்களுடைய சீசூக்தி மூலமாகவும் ஆளவந்தாருடைய சீசூக்தி மூலமாகவும் சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகள் மூலமாகவும் யதாசக்தி நாமளும் அறிந்து கொண்டு அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்திற்கும் ஆச்சாரிய சந்ததியின் அனுகிரகத்திற்கும் பாத்திரமாக வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.